பாருங்கள், பிளா பிஞ்சு பறிச்சுட்டு வந்திருக்கோம். இதை வந்து பிளா பிஞ்சு சோறு, இதை மேலோட்டமாக செதுக்கிட்டு வெந்நீரில் போட்டு வெவிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை நாங்கள் செய்ய போகிறோம். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் சமைச்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறோம். இது இதை போய் இதோட புரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளா பிஞ்ச மேலே இருந்த அந்த இதெல்லாம் செதுக்கிட்டோம். செதுக்கினதுக்கு அப்புறம் இதை வந்து நாலாக கட் பண்ணி, நாலு பீஸாக கட் பண்ணி அதுக்கப்புறம் வெந்நீரில் போட்டு வெவிக்க போகிறோம். அறுபது மணி வரை பயங்கர ஷார்ப்பாக இருக்கு. பாருங்க எரிஞ்சு அரைஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு பாருங்க. அப்படி போடு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பெருசாக அரிஞ்சா அந்த குண்டம் ஏற்றுக்காது, அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணால் தான் குண்டம் ஏற்றுக்கும். பாருங்க ஃபுல்லாக இதை வந்து நாலு மூணுமாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கு அப்புறம் இதில் வந்து பச்சைத்தண்ணில் போட்டு அதுக்கப்புறம் சுடுத்தண்ணில் வேக வச்சு அதுக்கப்புறம் செய்ய போகிறோம். இந்த பிளா பிஞ்ச தண்ணியில் கொட்டியாச்சு. தேவையான அளவு மஞ்சத்தூள், இந்த மஞ்சத்தூள் உப்பு போட்டதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு கிண்டு கிண்டிடணும். பார்த்தீங்கன்னா பிளா பிஞ்சு பச்சை தண்ணியெலாம் போட்டோம். போட்டதுக்கு அப்புறம் மஞ்சத்தூள் உப்பு போட்டிருக்கோம் இந்த வந்து பிளா பிஞ்சு நல்லா வேகிறதுக்கு இந்த தீயை மூட்டுறோம். நல்லா கொதிக்க வைக்கும், நல்லா கொதிச்சா தான் இந்த பிளா பிஞ்சு வேகும். மூடி வச்சிடணும். பாருங்கள் இந்த சுடுத்தண்ணியில் போட்டு அந்த பிளாக்காய் நல்லா வெந்துருச்சு, பதமான சூழ்நிலையில் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை அள்ளி இந்த உரலில் போட்டு இடித்து அதுக்கப்புறம் பிளாக்காய் சோறு செய்ய போகிறோம். பாருங்க இதை அப்படியே நல்லா வெந்து போச்சு. இதை வந்து உரலில் போடுறேன். ஏய் பத்தமா இருக்குப்பா. அதில் இருக்கிறத பஸ்ட் எடுத்துரு. வரேன் வரேன்.
சாப்பிடுவோம்ல. பாருங்க இதை போட்டு உரலில் குத்திருக்கோம் பாருங்க, இது இந்த மாதிரி கொத்துனதுக்கு அப்புறம் இதை வந்து சேமியா மாதிரி ஆயிடுது. இதை கொஞ்சம் போது லைட்டாக சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ம், நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கு. பாருங்க அந்த பெலாக்கா வீடியோ செய்யும் போது கெண்டை கொஞ்சம் கோத்து போட்டேன், ஒரு விரால் மீன் மாட்டிருக்கு பாருங்க, உயிர் மீன், தூண்டில பிடிச்ச விரால் மீன். பாருங்க சட்டி நல்லா காஞ்சிருச்சு, இப்ப எண்ணெய் ஊத்த போறோம். பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடுகு போடுறேன். அடுத்தபடியா உளுத்தம் பருப்பு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கருவேப்பிலை. அடுத்தது பட்டை மிளகாய். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இடித்து வச்ச உரலில் இடித்து வச்ச பலக்காயை போட போகிறோம். தேவையான அளவு உப்பு. அரைச்சி வச்ச மிளகுத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். தனி மிளகாய்த்தூள் தேவையான அளவு. பாருங்க பெலாக்கா சோறு ரெடி ஆயிடுச்சு, இனிமே இறக்க வேண்டியதுதான். பாருங்க இந்த பெலக்கா சோறு செஞ்சாச்சு, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த வரமிளகையோட இந்த பெலக்கா சோறை எடுத்து சுவைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப ருசியாக இருக்குது, சூப்பராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்காக காரணம் பண்ணுற ரங்கநாதன், நோ நத்திங்.